வணக்கம். இது லங்கர் ஃபோரின் சுவிஸ் செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதாரம் மற்றும் உதவி ஊழியர்களின் எண்ணிக்கை 2029க்குள் மேலும் 70,000 பேர் தேவைப்படுவர். சுவிஸ் சுகாதார ஆய்வகம் தெரிவிப்பு. ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 4,000 CHF வழங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை. மிக்ரோஸ் வாடிக்கையாளர்கள் பிட்காயின் மோசடிக்காரர்களால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளனர். சுவிஸ் ஸ்டார்ட் அப் விருதுகள் விழாவில் முதலாம் இடத்தினை தட்டிக்கொண்ட ரசாயனங்களை பயன்படுத்தாது உற்பத்தி செய்யும் நிறுவனம். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிஸர்லாந்து பற்றிய சில இன்றைய இனிக்கும் 5 தகவல்கள். சுவிட்சர்லாந்தில் முதல் பல்கலைக்கழகம் 1460 பாசல் நகரில் ஒரு மருத்துவ துறையுடன் தொடங்கப்பட்டது. அதில் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய ரசாயனம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியை கொண்டிருந்தது. சூரிச் பல்கலைக்கழகம் சுமார் 25,000 மாணவர்களை கொண்டு சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக உள்ளது. சுவிட்சர்லாந்து 3 நிலை கல்வியில் ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு அதிக வெளிநாட்டு மாணவர்கள் வீதத்தில் 2 இடத்தை கொண்டுள்ளது. சுவிஸ் விஞ்ஞானிகளுக்கு பல நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் மகுட நுண்ணி தொற்று பற்றிய தகவல். சுவிட்சர்லாந்தில் செப்டம்பர் 7 தேதி முடிவடைந்த 24 மணி நேரத்தில் வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் 288 பேர் அனுமதியில் இருந்தனர். 4 மரணங்கள் சம்பவித்தன. சுவிட்சர்லாந்தில் பிப்ரவரியில் இருந்து ஏப்ரல் 2021 வரையிலான காலப்பகுதியில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருந்தது. காரணம் டெல்டா வைரசின் தீவிரம் ஆகும். முதலாவது கண்டோன் தடுப்பூசி செலுத்தும் பணி டிசம்பர் 2020 கடைசியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அன்று தொடக்கம் அரசாங்கம் சனத்தொகையில் 70% தடுப்பூசி செலுத்துவதை இலக்காக கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தடுப்பூசி ஏற்றுதல் அவரவர் இஷ்டமென்றாலும் திட்டமானது 4,70,000 தடுப்பூசி செலுத்துதல் ஆகும். பெடரல் பொது சுகாதார அலுவலகம் 12 வயதினரும் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள பரிந்துரை செய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் கோவிட் தொற்று மற்றும் ஏனி அதிகரித்து வரும் வைத்திய சேவைகளுக்கான சுகாதார ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. 2012 சுவிட்சர்லாந்தில் சுகாதாரம் மற்றும் உதவி ஊழியர்களின் எண்ணிக்கை 19% அதிகரித்துள்ளது. ஆனால் 2029க்குள் மேலும் 70,000 பேர் தேவைப்படுவர் என்று சுவிஸ் சுகாதார ஆய்வகம் தெரிவித்துள்ளது. 2019 பராமரிப்பு மற்றும் ஆதரவு துறையில் மொத்தம் 1,85,600 நபர்களோடு தொடங்கி 2029க்குள் ஊழியர்களின் தேவைகள் 2,22,100 உயரும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஊழியர்களின் தேவைகள் 2029க்குள் 2,22,100 பேராக உயரும். அதாவது மேலும் 36,500 பேர் கூடுதலாக தேவைப்படுகின்றனர். அடுத்த தலைமுறை சுகாதார பணியாளர்கள் இந்த கூடுதல் பதவிகளை நிரப்ப வேண்டும். தற்போது இந்த இடைவெளிகள் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நிரப்பப்படுகின்றன. வெளிநாடுகளில் பயிற்சி பெற்றவர்கள் இப்போது சராசரியாக 30 செவிலியர் ஊழியர்களாக உள்ளனர். இருப்பினும் இது பிராந்தியத்திலிருந்து பிராந்தியத்திற்கு கணிசமாக வேறுபடுகிறது என்று அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தானது கோவிட் நெருக்கடியிலிருந்து மீண்டு பொருளாதாரம் வலுவடைந்து வருவதனால் அங்குள்ள ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு அம்பிரல்லா கோரிக்கை விடுத்துள்ளது. இதனால் சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச ஊதியமாக 4,000 பிராங்குகள் என உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் முக்கிய தொழிற்சங்கமான அம்பிரல்லா குழுமம் குறைந்தபட்சம் 2 அல்லது மாதத்துக்கு 100 பிராங்குகள் சம்பள உயர்வு பெற ஊழியர்களுக்கு உரிமை உண்டு என்று குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி நிலை மற்றும் லாபம் அதிகரித்த நிலையில் ஊதிய நிலைகள் மட்டும் தேக்கமடைந்துள்ளன என தொழிற்சங்க தலைமை பொருளாளர் நிபுணர் டேனியல் லம்பார்ட் தெரிவித்துள்ளார். இதன்படி அமைப்பு குறைந்தபட்ச சம்பளம் 4,000 சுவிஸ் பிராங்குகளாக இருத்தல் வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட் சங்கிலியான மிக்ரோஸ் லட்சினை பதித்த போலி துண்டு பிரசுரங்கள் சுவிட்சர்லாந்து முழுக்க விநியோகிக்கப்பட்டு வருகிறது. துண்டு பிரசுரத்தின் படி மிக்ரோஸ் 100 பிட்காயின்களை, அதாவது 4.7 மில்லியன் பிராங்குகளை அதனடி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அதில் மேலும் 0.01 மற்றும் 5 பிட்காயின்களை கணக்கில் வைப்பு செய்து, அதாவது 474 2,37,000 பிராங்குகள் அதன் இரட்டிப்பு மடங்கை பெற்றுக்கொள்ள கூடியிருக்கிறது. இதனை பற்றி போலீசார் கருத்து தெரிவிக்கையில் இது போன்ற பிட்காயின் மோசடிகள் தெரிந்ததே, ஆனால் பெரியதொரு சில்லறை வியாபாரியை இலக்கு வைத்துள்ளமை இதுவே முதல் தடவை என தெரிவித்துள்ளனர்.
ஸ்டார்ட்அப் விருதுகள் விழாவில் பிளான்டட் ஃபுட்ஸ் எனும் மரக்கறி இறைச்சி மற்றும் அதை சார்ந்த உணவுகளை ரசாயனங்களை பயன்படுத்தாது உற்பத்தி செய்யும் நிறுவனம் முதலாம் இடத்தினை தட்டி கொண்டது. குட்டீஸ் எனும் மனித தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யும் உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனம் இரண்டாம் இடத்தினையும் மூன்றாம் இடத்தினை 90 Labs எனும் வன்பொருட்களையும் மென்பொருட்களையும் கார்பன் கலவையில் உற்பத்தி செய்யும் நிறுவனம் பெற்றுக் கொண்டது. கடந்த வருடம் கடினமாக அது இருந்துள்ளது. ஆனால் ஸ்விஸ் ஸ்டார்ட்அப் சூழல் வழிமுறை அழுத்தத்திலும் சிறந்த பெறுபர்களை கொடுத்துள்ளது. இந்த முதல் 100 என்ற கொண்டாட்டம் சகல தொழில் முயற்சியாளர்களையும் இக்கட்டான இந்த சூழலுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துள்ளது என வென்சர் லப் நிறுவனத்தின் நிர்வாக பங்காளி ஜோடி மோனோசெட் கூறியுள்ளார். இந்த நிறுவனமும் சுவிஸ் வென்சன் கிளப்புமே 11வது இந்த விருது விழாவினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன் மூலம் 140 தொழில் வாய்ப்புகளையும் 80 மில்லியன் சுவிஸ் பிராங்களையும் ஈட்டிக் கொடுத்துள்ளது. இவை அனைத்தும் கண்டோன் சூரிச்சில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் லங்கா ஃபோரின் சுவிஸ் செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற சுவிஸ் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafor.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம லங்கா ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்வாசிஸ் வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்.